இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடையேற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் இதை நாம் இந்த நாளிலே தியானிக்க அதனுடைய அவுட்லைனை தியானிக்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல். காலம் கிறிஸ்தவுக்கு பின் 62-64 வரைக்கும். இதில் 3 அதிகாரங்கள் இருக்கிறது, 46 வசனங்கள் இதிலே இருக்கிறது. 3 அதிகாரங்கள் இருக்கிறது, 46 வசனங்கள் இதிலே இருக்கிறது. இதனுடைய கிரேக்க பதம் இல்லை கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோஸ் டீடோன் என்று சொல் டீடோன் என்கிற பதம் இதில் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே தீத்துவுக்கு எழுதின நிருபம் என்னன்னா, தீத்துவுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் எழுதுகிற கடிதம். 1 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய குமாரனும் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. எஸ் எ லெட்டர். யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, உத்தம குமாரனாயிருக்கிற தீத்துவுக்கு எழுதுறார். எழுதிட்டு சொல்றாரு, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அத்தனை நிருபங்களிலும் கிருபையும் சமாதானமும் என்கிற பதம் வரும். இங்க இன்னொரு காரியத்தை அவர் சொல்லும்போது பார்த்துருக்குறோம். இங்க சொல்லுவார் பாருங்க, 3 வசனத்துல வந்தீங்கன்னா, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக்கும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகனாகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரயாசத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு இங்க ஒரே காரியத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது இங்க ஒரு காரியத்தை சொல்வார் பாருங்க. இதனுடைய 14-15 வசனங்களை வாச பார்த்தீங்கன்னா சொல்வாரு, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய பக்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியினாலும் அவரை மறுதரிக்கிறார்கள், அவர்கள் அருவறுக்கத்தக்கவர்களும் கீழ்ப்படையாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களும் உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அவங்களால எந்த நற்கிரியும் செய்ய முடியாது. என்ன, தரித்திரனுக்கு இறங்க மாட்டாங்க, தரித்திரனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, எந்த நற்கிரியும் செய்ய மாட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நீயோ நற்கிரியைகளை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், சுத்த மனதோடு கூட. நிறைய பேர் நற்கிரியை செய்யறாங்க. ஏன்னா தனக்கு பெயர் வரணும், தாம் பெயர் வரணும், தாம் புகழ் வரணும், தாம் இதை நிறைய பேர் பார்க்கணும், தனக்கு விளம்பரம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிலர் நற்கிரியைகளை செய்கிறார்கள். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ அப்படி நற்கிரியை செய்யாத, அது நற்கிரியை கிடையாது, அது புகழுக்காக செய்யப்படுகிற ஒன்று.
நம்ம புகழணும், நம்ம நாலு பேர் நம்மளை வந்து புகழணும், மதிக்கணும், நாலு பேர் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும், நல்லா செய்கிறாரு ஆ ஊன்னு நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நற்கிரியையை நாம் செய்வோமானால், நாம் செய்தோமானால் கிறிஸ்தவர்கள், ஆண்டவுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அப்படி செய்தோமானால் அது நற்கிரியை அல்ல, அது நற்கிரியை அல்ல, தேவனுக்கு என்பதாக அது உண்மையான கிரியை அல்ல. கர்த்தரதை வெறுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க நான் சொல்றாரு, நீ நற்கிரியை செய், நற்கிரியை செய். நிறைய காரியத்தை சொல்வார், சொல்லிட்டு சொல்வாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் சொல்றப்பார், தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இன்னைக்கு நம்ம தெளிந்த புத்தியுள்ளா இருக்கிறோமா? தெளிந்த புத்தி நமக்கு இருக்குதா? தெளிந்த புத்தியை கத்த நமக்கு தந்திருக்கிறாரா? தெளிந்த புத்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். தெளிந்த புத்தி நீங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் நற்கிரியை செய்யணும், ஆண்டவரே ஏழைகளுக்கு நான் உதவி செய்யணும், மற்றவர்கள் நான் உதவி செய்யணும் என்ற நற்கிரியின் மூலமாய் உண்மை மகிமைப்படுத்தணும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நற்கிரியை செய்யாத எவனும், நற்கிரியை செய்யாதவனும் தேவனுக்கு பாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்கு பாத்திரம் அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன நற்கிரியை செய்கிறோம்? நம்முடைய நற்கிரியினாலே ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? நான் நீங்க செய்யற நற்கிரியை யாருக்குமே தெரியாட்ட பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், தெரியும் அவசியம் கிடையாதுங்க. கத்தர் பார்க்கிறாருல, அவர் அதுக்குரிய ரிவார்டை உங்களுக்கு கொடுப்பார். நற்கிரியை செய்யல, நற்கிரியை செய்யுங்க. ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நற்கிரியை இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்து வச்சுப்போம். அந்த ஆண்டவரையும் மக்கள் சுத்தம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக கத்திரங்களை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.